ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான பூண்டு பாலும் பூண்டு பால் கஞ்சியும் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது, வாயு பிரச்சனை இருக்குது, அப்படின்னு நிறைய கஷ்டப்படுறாங்க. சளி இது சளிக்குமே ரொம்ப நல்லது. சளி காய்ச்சல் இருக்கும்போது இந்த கஞ்சியெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும். இதில் எந்த வித எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டிய தேவையில்லை. வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 4 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாலை காய வைக்கலாம். அது கூட நான் 1 கைப்பிடி அளவு, 30-40 பல் இருக்கும், அதை இந்த பாலில் போட்டு பாலை மிதமான ஹீட்டில் வச்சு வேக விட வேண்டியதுதான். 5 நிமிஷத்தில் பால் நல்லா கொதித்து வரும்போது பூண்டு 5 to 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் இதில் 1/2 டம்ளர் அளவு அரிசி அதை மிக்சியில் நுணுக்கி நொய் அரிசியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்களா, நொய் அரிசியும் வெந்தயமும் போட்டு வச்சுருக்கேன். அது கூட 10 பூண்டு பல்லையும் போட்டு 1 தேங்காயை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் பால், இது 2வது பால். இப்போது இந்த 2வது பாலை ஊற்றி வேக வச்சுக்கலாம். இதில் 1/2 டம்ளருக்கு நான் நொய் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளருக்கு நம்ம 4-5 டம்ளர் ஊற்றலாம் தாராளமாக. 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 6-7 டம்ளர் தண்ணி வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், ரெண்டு கிளாஸ் தண்ணி மீதிக்கு பாருங்கள், 2 கிளாஸ் தேங்காய் பழம், 3 கிளாஸ் நான் தண்ணியும் ஊற்றிக்கேன். இதை விட்டுட்டு இப்படி நல்லா ஒரு கலக்கு கலக்கிடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா மிதமான சூட்டில் 4 to 5 விசில் வச்சு எடுத்துடலாம். இது வேகிறதுக்குள்ளே அங்கே பூண்டு பாலம் ரெடி ஆயிரும். பால் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நான் அதுவும் பூண்டும் வெந்ததுக்கு அப்புறமாவும் 4 விசில் வந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பூண்டு நல்லா வெந்துருச்சு. அந்த பூண்டு வேகும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. குக்கரை நான் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இந்த இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முதல் தேங்காய் பால், அதை ஊற்றிடலாம். இது என்ன கொஞ்சம் நேரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கட்டிப்படும். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குடல் ஏதாவது புண்ணு இருந்தாலும் இல்லை அல்சர்மா இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வாங்க பூண்டு பாலை பாலை மட்டும் இருத்திட்டு பூண்டு அப்படியே முழுசாக இருந்தால் பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால் நான் இந்த ஸ்மாச்சர் வச்சு மசிச்சுக்கலாம். நீங்கள் ஒரு மத்து இல்லைனா கரண்டி எதுனாலும் வச்சு மசிச்சுக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி,
கொஞ்சமாக மிளகுத்தூள். இது போட்டு நல்லா மசிச்சுக்கலாம் பூண்டை. இப்போ பாருங்கள், நான் பூண்டை நல்லா மசிச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி விருப்பப்படுறவங்க போட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம சத்தான சுவையான பூண்டு பால் பூண்டு கஞ்சி ரெண்டுமே ரெடி. இது இந்த ஹார்ட் பேஷண்ட் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. டெய்லி டீ காபி குடிக்கிறோம், அட்லீஸ்ட் இதை மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுமே இப்போ வந்து எல்லாமே பொறிச்சு ஐட்டம் நிறையா சாப்பிட்றாங்கல்ல, அதனால் கேஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அவங்களுக்கு இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம பூண்டு பால் கஞ்சி ரெடி. பூண்டை நம்ம பால்லேயே நல்லா அரைச்சி விட்டுறதுனால பசங்களுக்கே தெரியாது, நல்ல மணமாக இருக்கும். இதுலேயும் பூண்டு அந்த வெந்தயம்லாம் இருந்தாலும் கசப்பே தெரியாது, ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், பெரியவங்களுக்கும் கட்டாயமாக கொடுங்க. இதை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம பூண்டு பாலையும் பூண்டு பால் கஞ்சியும் இதை பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கட்டாயமாக நீங்கள் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. நாளைக்கு மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.